안녕 친구. 오늘 미션. 오케이. 하이. 액션 소리야 친구야. 액션. 안녕 친구. என்னடா கடைசியா லவ்லி ரன்னர் வீடியோல பார்த்தது அதுக்கப்புறம் ஆளியே காணி இப்போ திடீர்னு புது செட்டப் கெட்டப் கெட்டப் புதுசில் புது செட்டப்பில் வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா எஸ் இது வந்து என்னோட ஒரு கம்பேக் வீடியோ தான். இது வரைக்கும் இந்த சேனலில் நான் எத்தனை கம்பேக் வீடியோ சொன்னேன்னா எனக்கு கவுண்டே மிஸ் ஆகிடுச்சு. பட் இது ஒரு ஸ்பெஷலான கம்பேக். ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா 2023 2023 ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான செட்டப்பில் வந்துட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு நான் வந்து போய் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான கேமராவோ மைக் மட்டும் இருந்துச்சு. பட் கேமரா அப்போல்லாம் இல்லை. ஆனால் இப்போ மட்டும் கேமரா வந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இப்போ என்கிட்ட டீசெண்டான ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அதில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த செட்டப்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து நான் தான். என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. அதாவது எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஆனால் அது எல்லா வாட்டியும் அப்படி நடக்காது. ஸோ அதனால் ஸோ அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ரீசன், அதுவும் நான் தான். இந்த வேர்ல்டிலேயே பெஸ்ட் ப்ரொக்ராஸ்டினேட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவார்டு இருந்துச்சுன்னா அது நான் வந்து எனக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தள்ளி போட்டுட்டேன். முன்னாடிலாம் வந்துட்டு வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கும், அதை பார்க்க போயிருப்பேன். பட் இந்த வாட்டி அப்படி எதுவும் இல்லை. பட் ஜஸ்ட் ஒரு சோம்பேறித்தனம், ப்ரொக்ரஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். பட் இனி அப்போல்லாம் இல்லாமல் ஒரு திடீர் பவர் வந்து போடுறோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா, ஃபைனலான ரீசன் வந்து செல்ஃப் டவுட். ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே செல்ஃப் டவுட் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் எனக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோமா, எல்லாம் ஓகே ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தாட்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் இந்த லைட்டிங் எல்லாம் இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி 4-5 வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஃபைனலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலை. பட் இந்த மீன் டைமில் நான் சும்மா இருந்தேன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணேன். ஸோ என்னென்ன கண்டென்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன நிறையா கண்டென்ட் ஐடியாஸ், நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகி வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம நிறையா புது புது கண்டென்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதுதான் இந்த கேப்பில் வந்து நான் இதை தான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து செட்டப் அப்டேட் ஆயிடுச்சு. நானும் இந்த டைமில் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சேனலே அப்டேட் பண்ணணும்ல, அதாவது அது வந்து கண்டென்ட் வைஸ் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேட்காம கேப்பப் தான் மெஜாரிட்டியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி அது பண்ண மாட்டேன்னா இல்லை, கண்டிப்பாக அதை பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன, நான் அடிக்கடி நான் கேட்குற மாதம்லாம் புக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். அது என்னவோ தெரில. ஸோ அதனால் கேட்ராமா கேப்பப் தவிர மற்ற கண்டென்ட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நான் நிறையா கண்டென்ட் ஐடியாஸ்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. இன்ட்ரொடக்ஷன் என்னை பற்றி எதுவும் சொல்லலை, பட் இருந்தாலும் ஒரு கம்பேக் ஸ்பெஷல் இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாம் சும்மா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஸோ கமெண்டில் எல்லோரும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், இதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு அப்கமிங்கில் நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது, அது உங்க கூட வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் அன்யோ.